அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்புகளாக தான் வாழ்த்துக்கள். 50 வயது 60 வயது ஆனவங்க எல்லாம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விரைப்பே சுத்தமா இல்ல சார், விந்தே உற்பத்தி இல்ல. சரி, இவங்க சொன்னா கூட பரவாயில்ல, 30-40 வயதுல இருக்கவங்க கூட சொல்றாங்க. அப்ப அந்த 60 வயது இருந்தாலும் கூட 20 வயது இளைஞனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண்மை சக்தி வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா? விரைச்ச ஆணுறுப்பு அப்படியே விரைச்சிருக்கணும், விந்து வந்தா பைப்ல தண்ணி திறந்துட்ட மாதிரி விந்து பீச்சு அடிக்கணும். இந்த அளவுக்கு ஆண்மை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நிச்சயம் முடியும். விரைவில் சில மூலிகை மருந்துகளோட அவங்களை சந்திக்கிறேன். எத்தனை ஆண்கள் என்கிட்ட வருத்தப்படுறாங்க தெரியுமா, திருமணம் ஆனவங்க ஆகாதவங்க ஆண்மையை இழந்துட்டு சார், பெண்கள் அதே போல கணவரால் தாம்பத்திய மன்னம் இல்ல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி மன உளைச்சல்லையே நிறைய பேருக்கு நோய் வருதா இல்லையா? இதை மீட்டெடுக்கிறதுக்காக சில மூலிகை மருந்துகள் கொடுப்பேன், சில உணவுகள் சொல்லிக் கொடுப்பேன், சில பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்பேன். ஒழுங்கா நீங்க 48 நாள் நான் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நடுல ஒரு நாள் நீங்க விட்டாலும் திரும்பவும் அதுல இருந்து கணக்கு வச்சுக்கோன்னு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த 48 நாள்ல நீங்க பல வருடங்களுக்கு உங்க ஆண்மையை காப்பாத்தி வைக்க முடியும். எந்த ஒரு பின்விளைவு பக்கம் இல்லாத மருந்து உணவுகள் மூலமா நீங்க எவ்வளவோ நோய்கள் வந்தாலும் சரி பண்ண மனசு இருக்கிற அந்த மனசு, ஆனா ஆண்மையில தான் மட்டும் தோன்றாங்க. ஐயோ, என் வாழ்க்கையை பயிற்சிக்கிறாங்க, மனைவிமார்கள் ரொம்ப தோன்றாங்க, வீட்டுல பிரச்சனை, இதெல்லாம் என்ன காரணம்? தாம்பத்தியம் தான் இல்லையா? அதுக்கு விரைவில் நான் மருந்தோட வரேன். நான் ஏற்கனவே சில வருடங்கள் மணி கொடுத்துட்டு இருந்த மருந்து இப்ப திரும்பவும் புதுப்பிச்சு இன்னும் பெட்டர் குவாலிட்டியோட செய்ய போறேன். தேவைப்படுறேன் என்ன தொடர்பு கொண்டு சொல்லி வைங்க, வந்தோன்னு சொல்றேன்.